Hi students, welcome and welcome to our channel MBBS and BDS Counselling. பார்த்தா ரெகுலரான அப்டேட்ஸ் காக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. ஓகே, இப்போ மூணு நாள் வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. டே 1, டே 2, டே 3. ஸோ இந்த மூணு நாள் கவுன்சிலிங்கோட முடிவில் என்னென்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மூணு நாளோட முடிவில் டே 1, டே 2, டே 3. ஸோ இந்த மூணு நாள்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டே 1ல என்னென்ன காலேஜஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது, டே 2ல ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருந்தது, டே 3ல வந்து எந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டே 1ல ப்ரிஃபர்ட் காலேஜஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், இந்த நேரத்தில் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டே 1 அப்படின்னும்போது கண்டிப்பாக எம்எம்சியாக தான் இருக்கும். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை தான். ஸோ எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு டே 1ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து சொல்கிறேன், சரியா? ஸோ 143 சீட்ஸ் வந்து டே 1ல எம்எம்சியில் ஃபில் ஆச்சு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 111 சீட்ஸ் ஃபில் ஆச்சு. மதுரை மெடிக்கல் காலேஜில் 18 சீட்ஸ் ஃபில் ஆச்சு. ஸோ டாப் 2ல வந்து ஸ்டான்லியும் டாப் 3ல வந்து மதுரை இருந்திருக்கு. கீழ்பாக்கில் 17 சீட்ஸும், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 11 சீட்ஸும், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 3 சீட்ஸும் ஃபில் ஆச்சு. இது வந்து டே 1ஓட ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து நம்ம டே 2ல என்னென்ன காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டே 2வை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜுக்கு இருந்தது அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ எம்எம்சி மதுரைன்னு சொல்லுவோம் இதை. ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, அதில் தான் வந்து 92 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருந்தாங்க டே 2ல. ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் 59 ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டே 2ல வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு இருந்துச்சு. தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை. அடுத்தது ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜும் தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரார் காலேஜ் சொல்கிறோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து டே 2ல இருந்தது. 41 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு காலேஜுமே ஈக்குவலாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தபடியாக வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து டே 1ல செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் இருந்தது, டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸில் இருந்தது. ஸோ இது வந்து செகண்ட் டேவோட ப்ரிஃபரன்ஸோட ஸ்டேட்டஸ். அடுத்ததான் நம்ம வந்து டே 3ல வந்து என்னென்ன எப்படி எப்படி ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ டே 3 ப்ரிஃபர்ட் காலேஜஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் டே 3ல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் வந்து டாப்ல இருக்கு. 69 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 1ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். செகண்டாக இருக்கிறது வந்து கேஏபிவி மெடிக்கல் காலேஜ் திருச்சி. 62 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டாக வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் 29 ஸ்டூடெண்ட்ஸும், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் வந்து 28 ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டே 3ஓட ஸ்டேட்டஸ். ஸோ டே 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்தது, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் இருந்தது. ஸோ டே 2ல வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்லேயும், தென் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயும் இருந்தது. ஸோ டே 3ல வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேஏபிவி மெடிக்கல் காலேஜும் இருந்தது திருச்சி. ஸோ அடுத்தது நம்ம ரிமைனிங் இருக்கிற கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா தென் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.